ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாய்ராம் ஆப் இது ஒரு கிரீன் சோஷியல் மீடியா. இது ஃபேஸ்புக் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா. இதுல பிக்சர்ஸ், வீடியோஸ் அண்ட் வாய்ஸ் சாட் ரூம்லாம் இருக்கு. இதுல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வெரிஃபை வாங்குற ஒவ்வொரு யூசர்ஸ் பேர்லயும் ஒரு மரக்கன்று நடப்படும். இதை சைன் அப் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் இமெயில் வரும். அதை வெரிஃபிகேஷன் பண்ணாதான் அக்கவுண்ட் ஓபன் ஆகும். நீங்க என்ன யூசர் நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து தான் லாகின் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் போடக்கூடாது. அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கவர் போட்டோ, ப்ரொஃபைல் பிக் எல்லாம் வச்சு ரெகுலரா வீடியோஸ் போட்டு ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் அது வெரிஃபைட் அக்கவுண்ட்ல எடுத்துக்கொள்ளப்படும். அதர் ஆப்ஸ் வாட்டர் மார்க் இல்லாத ஓன் கண்டென்ட் வீடியோ போட்டு வெரிஃபை வாங்குற யூசர்ஸ்க்கு கிஃப்ட் உண்டு. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கறது அந்த ஆப்லயே மெசேஜ் வரும். சாய்ராம் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. iOS கூகுள் பிளே ஸ்டோர்லயும் சாய்ராம் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க தங்கச்சி நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம் சார். என்ன தைரியம் தான் என் தங்கச்சி லவ் பண்றேன்னு சொல்லுவ? ஏங்க என்னங்க பேசணும்னு வர சொல்லிட்டு மேல கை வைக்கிறீங்க? என் ஃப்ரெண்டுங்களுக்கு போன் பண்ண உன்னை சல்லி சொல்லியா நொறுக்கிடுவானுங்க. கூப்பிடா கூப்பிடு. ஏ மச்சான், என் ஆளோட என்ன என் மேல கை வச்சிட்டான்டா, உடனே வாடா, அவனை புழக்கணும். 12 seconds later. ஏய் நான் என்ன தனியால் நினைச்சிட்டு இருக்கியா? டேய் என்னடா பண்றீங்க? இல்ல மச்சான், உன் ஹைட்க்கு அப்படியே மறைஞ்சிருந்து வெளிய வந்தாதான் மாசா இருக்கும். அதான் இன்னும் ஒரு தடவை வாங்க. ஏய் என்ன என்ன தனியால் நினைச்சிட்டு இருக்கியா? கூப்பிடு. யாரோட அண்ணனை அடிச்சிட்டானா, உடனே வா, அவனை புழக்கணும். என்னால வர முடியாது மச்சான், அப்படி வந்தாலும் என்னால அவனை அடிக்க முடியாதுடா. ஏன்டா? நேத்து தாண்டா கையில தடுப்பூசி போட்டு வந்தேன், காலைல இருந்து கையை தூக்க முடியல மச்சான். இன்னொரு கை இருக்குல்லடா, இன்னொரு கையிலயும் ஊசி போட்டுட்டு இருந்தா. டேய் ஒரே நாள்ல எப்பறம் அவனுக்கு ரெண்டு டோஸ் போட்டு விட்டாங்க? இல்ல மச்சான், நர்ஸ் பக்க ரொம்ப அழகா இருந்தாங்க, அதான் ரெண்டு கையிலயும் ஊசி போட்டுட்டா. டேக் கேர் மச்சான். ஐடா பை. ஏய் கால் வலிக்கு, நான் எங்கேயும் போல. சொல்றா? ஏய் மச்சான், என் ஆளோட அண்ணே நடச்சான்டா, உடனே வர மச்சான். ரொம்ப கஷ்டம்டா மச்சான். ஏன்டா? அம்மா இப்பதான் ரேஷன் கடைக்கு போக சொன்னாங்க, அப்புறம் ஈபி பில் கட்ட போனோம். படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போல, அட்லீஸ்ட் வீட்டுல இருக்க வேலை செஞ்சாதான் சோறு போடு வந்துட்டாங்க. நீயே பாத்துக்க மச்சான். சொல்றா? ஏ மச்சான், என் ஆளோட அண்ணே நடச்சான்டா, உடனே கிளம்பி வாடா மச்சான். இந்த வர. டேய் பைக்கில் பெட்ரோல் இல்லடா. நான் ஒரு 50 ரூபா ஜிபே பண்றேன்டா. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டா அசிங்கமா பாப்பாயிடா. 150 ரூபாய் போட்டு விடு. அதனடா கணக்கா 150 ரூபாய் கேக்குற? டேய் அப்பதான்டா 1 லிட்டர் பெட்ரோல் வரும். ஏய் தக்காளி தானடா 150 ரூபாய் விக்குது ஒரு கிலோ, பெட்ரோல் 102 ரூபாய் தானே. தக்காளி நீ போட்டா வருவேன், போறியா என்ன? சரி சரி சரி, போற போற போற. என்ன படுத்துட்டான், விட மாட்டான் போல இருக்கே. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ. 20 minutes later. ஹலோ. ஏய் எங்கடா இருக்க? அது கேக்கு நீ யாரா? சங்கர்ரா, 150 ரூபா கூட கூகுள் பே பண்ணனே. அதுவா? நான் அஸ்டன்டா. ஏய் அடிக்க வேண்டியவ இங்க இருக்கா, நீ யாரடா அடிச்ச? ஏய் 150 ரூபா கோட் அடிச்சேன்டா, இப்போதைக்கு என்னால யாரையும் அடிக்க முடியாது. அதான் பிரச்சனை. இன்னொரு 150 ரூபா போட்டு விடு, வர்றேன். நீ ஆணியே பிடுங்க வேணாம், பை போன. என்னடா உன் ஃப்ரெண்டுங்க வரலன்னு நீ அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? வாடா குஸ்தி போடலாம் வா. ஐயா என்ன மன்னிச்சிருக்கியா, என்ன மன்னிச்சிருக்கியா, உங்க தங்கச்சி லவ் போனது தப்பு தாங்கயா, என்ன மன்னிச்சிரு. ஐயா மன்னிச்சிருக்கியா, என்ன மன்னிச்சிருக்கியா, என் ஃப்ரெண்டுகளை நம்பி லவ் போனது தப்பு தாங்கயா. அப்ப பனிஷ்மென்ட் கொடுத்துடலாமா? ஏய் எடுறா கைய. ஏய் யாடா நீ, எங்க ஏரியா பையன் மேல ஏன்டா கை வைக்கிற? ஏய் கேவி, அடிச்சு வாயெல்லாம் கோய கோயின்னு ஆக்கிடுவேன், மரியாதை ஓடிடு. ஏற்கனவே வாயெல்லாம் கோழ கோழந்தாண்ட இருக்குது.
நாளைக்கு சாவ போற கேள்வி இன்னைக்கு அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், ஓடிடு. அடிங்கோ. என்ன இந்த கிளி கிளிக்கிறா? ஆத்தா. வீட்டுக்கு போடா. வெங்காயம் வெங்காயம். எங்கடா இருக்க? சொல்றேன். நேர்ல வாயே. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அத சொல்லணும். இந்த வரேன். என்னவா இருக்கும்? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டாவே இருக்கோம். நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்க போறாளா? கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி குழந்தை குட்டியை பெற்ற வேண்டியதா? அம்மு கட்டு அம்மு கட்டு அம்மா டு மால். ஹாய். ஏதோ சொல்லணும் சொன்னேன். சொல்லணும் தான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சும்மா சொல்லு. I'm in love with you. சொல்லிட்டாலே அவ காதல. எங்கடா இருக்க? சொல்றேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உடனே வரியா? இந்த வரேன். என்னவா இருக்கும்? சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டாவே இருக்கோம். நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்க போறாளா? கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி குழந்தை குட்டியை பெற்ற வேண்டியதா? அம்மு கட்டு அம்மு கட்டு அம்மா டு மால். ஹாய். என்ன ஏதோ தனியா பேசணும்னு சொன்னேன், அவ்வளவு பேர் உட்கார வச்சிருக்கேன். அவருக்கட்டும், அவர் இருந்தா என்ன? இல்ல பட் எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல, அவளை கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்ல. கொஞ்சம் தள்ளி உட்காரடி. சொல்லு. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். அதான் வந்துட்டேன்ல, சொல்லு. எங்க அப்பா அம்மாவை நீ தான் சமாளிக்கணும். ஐயோ, அங்கிள் ஆண்டிய சமாளிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு? நீ சொல்லு. எங்க அண்ணன் அவனையெல்லாம் செவில் மேல ஒரு அறை நான் விட்டுறேன். யாரு? நீ. சரி சொல்லு. இந்த சமூகம், இந்த சமூக நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வாய் சோறு போட போப்பதா? சமூகத்தை பத்தியெல்லாம் நீ யோசிக்கிற? நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஓகே, I'm in love with வரதா. வரதா என்ன லவ் பண்றாளா? சி, வரதா ஓகே தான், பட் உன்னோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. நீ என்ன ஃபீல் பண்ற? டேய், நான் வரதாவை லவ் பண்றேன். இல்ல புரியல. நாங்க லெஸ்பியன், ஒரு பாலின இருப்பாளர். It's my life, it's now or never. நண்பேண்டா. ஹேப்பி பர்த்டே மச்சான். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூடா தேங்க் யூ மச்சான். ஆ ஓகே ஓகே ஓகே. குமார் வெயிட்டிங்ல இருக்கா? இரு கால் பண்றேன். ஆனந்தி வெயிட்டிங்ல இருக்கா? இரு கால் பண்றேன். இருப்போம். நிசாந்தி வெயிட்டிங்ல இருக்கா? இரு கால் பண்றேன். ரூபினிக்கு கால் பண்றேன். இரு இரு இரு. ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. சரி, நீங்கள் தூங்க விட மாட்டாங்க, சுத்தம் பண்ணிடுவோம். ஹேப்பி பர்த்டே. சியர்ஸ். ஏண்டா பிறந்த நாளைக்கு கேக் இல்லாம சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏய், நீ என்ன சின்ன பிள்ளையா கேக் சாப்பிடுறக்கு? நம்ம வயசுக்குலாம் செலிப்ரேட் பண்றதுக்கு இதாண்டா கரெக்டா இருக்கும். அப்ப ரெண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவன் ஓ, அவன் டீட் லோட்டர்ல ராச்சு. ஏய் மச்சான் வாங்கடா. ஏய் சரக்கு பாட்டல மறடா. ஹேவிங் ஃபன் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பண்ணடாயிருச்சு. என்ன, எவனும் கால் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை எல்லாரும் ஒரே நேரத்துல கால் பண்ணதுனால லைன் கிடைக்கலையோ? பண்ணுவாங்க பண்ணுவாங்க. என்ன 12:30 ஆயிருச்சு, இன்னும் கால் பண்ண மாட்றாங்க. ஒருவேளை தூங்கிட்டாங்களா? பண்ணுவாங்க. 1 மணி ஆச்சு, யாராவது கால் பண்ணுங்கடா. ஐயோ சரி, நம்மளே பண்ணுவோம். ஹலோ மச்சான். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? தாடே, நைட் 1 மணிக்கு கால் பண்ணி என்ன டேன்னு கேட்குற? நேற்று வெட்னஸ்டே, இன்னைக்கு ஃப்ரைடேடா. டேய், இன்னைக்கு தேர்ஸ்டேடா. நான் அதை சொல்லலடா. இன்னைக்கு நான் எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தின நாள்ரா. அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டேன் சொல்லி சந்தோஷப்பட்டாங்களே, அதுவா? ஏய் முட்டா, இன்னைக்கு நான் முத முத அழுத நாள்ரா. போன வருஷம் உங்கள் ஆயா செத்துருச்சுன்னு அழுதியே, இன்னைக்கு நினைவு நாளா? டேய், நீங்கள் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தானே இப்படி பண்ணுறீங்க? நாளைக்கு எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு ரைஸே இல்லை, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து நான் என்னடா பண்ண போகிறேன்? மெண்டல் வைடா. பேபி பேபி ப்ளீஸ் பேபி, பிரேக்கப்லாம் வேலை பேபி ப்ளீஸ். இவே கால் பண்ணுறான். டேய், நீ எதுக்குடா கால் பண்ணுற? நியாயமாக பார்த்தா நீங்கள் தான்டா எனக்கு கால் பண்ணணும். நான் கால் பண்ணிகிட்டு இருக்கேன்டா. எதுக்குடா கால் பண்ணுற? நீ உன்னை மறந்துட்டடா. ஆமாம் பச்சா, நான் அவளை மறந்துட்டேன்டா. சீ டெல்லிங் பிட்டு டூ பிரேக்கப் டா. வேர் வில் ஐ கோ ஆஃப்டர் பிரேக்கப் மச்சா? மச்சான்,
ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் மச்சான். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இன் தமிழ்ரா. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தமிழ்ல படம் பண்றாரா மச்சான்? குட் நியூஸ் குட் நியூஸ் சொல்லிக்கிறடா. நான் போய் அவ டச் நான் செஞ்சுக்கிறேன். தேங்க் யூ மச்சான். லவ் யூ சோ மச். டே 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 என் பிறந்தநாள். இன்று பிறந்தநாள் வாழ்த்து கூறி அனைவருக்கும் நன்றி. என்னாச்சரா? எங்கள் அப்பாவுக்கு வேலை போச்சு மச்சான். நான் தான் நம்ம வேலைக்கு போய் வீட்டை பார்த்துக்கணும். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு மச்சான். ஆ சார், என் ஃப்ரெண்டு சார் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அவனுக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை இருக்குமா சார்? பைக் மச்சான், உன்கிட்ட பைக் இருக்குல்லடா மச்சான். பைக்கு விற்று தங்கச்சி காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டுடா சார். பைக் இல்லையா சார்? வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார். சார், என் ஃப்ரெண்டுக்கு உங்கள் கம்பெனியில் ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்குமா சார்? ஸ்மார்ட் ஃபோனா? ஆ இருக்குது சார் மச்சான், உன்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குல்ல? இல்லை மச்சான், கீபேட் ஃபோன் தானே இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனுங்க. அதை விற்று ஏர்டெல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு மச்சான். மிச்ச காசுக்கு வீட்டில் தக்காளி வாங்கி தந்துட்டா சார். வேற ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்க சார். The next day. வேலை இருக்கா சார்? உங்க கம்மி இல்லையா? ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நான் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்றேன் சார். என்ன விடுஞ்சிருச்சு, இன்னும் எந்திரிக்காம இருக்கேன். ஏய் மச்சான், ஏய் மச்சான், மச்சான், எனக்கு தெரிஞ்ச கம்பெனில உனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. வேலை கிடைச்சிச்சா? ஆமாடா மச்சான், தேங்க் யூ சோ மச்டா. என்ன பெருமையா, கடமைடா. என்னடாச்சு? எங்க அப்பாவுக்கு வேலை போயிருச்சு மச்சான். நான் தான் வேலைக்கு போய் வீட்டை பாத்துக்கிட்டேன்டா. ஏதாவது வேலை இருந்தா சொல்றா. வேலைக்கு போய் என்ன மச்சான் பண்ண போறேன்? வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிட்டு அப்புறம் நல்ல ஒரு வீடு வாங்கி பேர பத்தியெல்லாம் பார்த்துட்டு செத்து போயிரும் மச்சான். ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு சாகிறதுக்கு இப்பயே செத்து போயிரும் மச்சான். ஆமா செத்துரு. ஏண்டா டேய், வாழ்றதுக்கு வழி கேட்டா என்ன சாக சொல்றியா? நான் சொன்னது உனக்கு இப்ப புரியாது? சொன்னா கேளுடா, உண்மையா தானடா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. என் கூட சாட் பண்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, சாட் பண்ணலாம்.